Assalamualaikum friends, welcome to Just for You JFU. இனிக்கி நம்ம சேனல்ல எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு பாதாம் மில்க் தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்தியான ஒண்ணும் கூட, குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த பாதாம் மில்க். சோ அது வீட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ அந்த மில்க் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபேட் மில்க் நான் எடுத்துக்கேன். பாதாம் 50 கிராம்ஸ் எடுத்துக்கேன். இந்த ஃபுல் ஃபேட் மில்க் வந்து பாத்தீங்கன்னா 750 ml எடுத்துக்கோங்க. அதுக்கு 50 கிராம்ஸ் அளவுக்கு பாதாம் தேவைப்படும். சோ இப்போ நெக்ஸ்ட் சக்கரை, sugar வந்து 7 to 8 ஸ்பூன் நமக்கு தேவைப்படும். நம்ம யூசுவலா ஒரு டம்ளருக்கு 2 ஸ்பூன் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். நல்ல பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குங்குமப்பூ 2 பிஞ்ச் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது பால்ல ஊற வைக்கணும்னு அவசியம் இல்ல, அப்படியே எடுத்துக்கலாம் டைரக்டா. அடுத்து நட்மேக், அது ஜாதிக்கா சொல்வாங்கல்ல, அது வந்துட்டு நம்ம ரெண்டு உரசு உரசினீங்கன்னா அவ்வளவு போதும் நமக்கு. பாதாமா வந்து நைட்டே நம்ம ஊற வச்சு வச்சிடலாம், அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரமாவது அட்லீஸ்ட் ஊற வச்சு வச்சிருக்கணும். இப்ப பாலை வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். 750 ml நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 750 ml பாலையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்ப நல்லா காய்ச்சிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 3 பேருக்கு தான் வந்துட்டு சர்வ் பண்ண முடியும். இது வந்து 1/2 லிட்டரா வந்து நம்ம ஆக்க போறோம். இதுல வந்து ஒரு 100 ml வந்து தனியா நான் எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்குன்னு அப்புறம் சொல்றேன். இப்ப வந்து பாதாமோட தோல் எல்லாம் நம்ம உரிச்சு எடுத்துடலாம். நீங்க வந்துட்டு ஓவர் நைட்டே சோக் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு பிக்க வரும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி இல்ல ஏதோ டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க ஒரு மணி நேரமாவது சுட தண்ணியில ஊற வச்சு தோல் உரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு பால் ஊத்தி அரைக்க போறோம். அதுக்குதான் இந்த 100 ml பால் நான் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸா கிரைண்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் ஊத்துனீங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்டா நமக்கு வரும். அப்படி இல்லனா வந்துட்டு உங்களுக்கு சரியா அரைக்காது. இப்போ இந்த பால் வந்து ஒரு 600 ml இருந்துச்சு இல்லையா, அது வந்து 500 ml ஆயிருக்கு. அதுல ஏலக்காய் பொடி போட்டாச்சு, சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு, அது கூடவே குங்குமப்பூவையும் ஆட் பண்ணிடுங்க. குங்குமப்பூ நம்ம தனியா ஊற வச்சு ஆட் பண்றதுக்கு பதிலா இது பால் தானே, அதனால நம்ம பால்ல ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்க போறோம். சோ அது கொதிக்க வைக்கிறப்பயே அதோட ஃப்ளேவர், அதோட கலர் எல்லாமே வந்துட்டு அந்த பால்ல நல்லா கிடைச்சிரும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச இந்த பாதாம் மிக்சரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த 100 ml பால் ஊத்தி நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். சோ அந்த பாலோட சேர்த்து ஊத்திடுங்க. இப்ப நம்ம சொன்ன மாதிரி 750 ml பால் வந்துட்டு நமக்கு 1/2 லிட்டரா வந்துட்டு சுண்டணும். இது ஆல்ரெடி ஃபுல் ஃபேட் மில்க் தான், ஆனாலும் சுண்டினாதான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இதுவே வந்து நீங்க நார்மல் பால் வாங்கினீங்கன்னா 1 லிட்டர் வாங்கினாதான் 1/2 லிட்டருக்கு காய்ச்சினா நல்லா இருக்கும். இது வந்து பேக்கெட் பாலுன்றதுனால நம்ம வந்துட்டு 750 ml வாங்கி 1/2 லிட்டருக்கு நம்ம சுண்ட வைக்கிறோம். இப்போ இதுல வந்துட்டு நட்மெக் நான் சொன்ன மாதிரி ஒரு 2 உரசு உரசினீங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு வந்துச்சுனாலே நமக்கு போதும். இவ்வளவுதான் வந்திருக்கும், போதும் நமக்கு. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு குங்குமப்பூ போட்டிருக்கோம், அதோட ஃபிளேவரே நல்லா இருக்கும். இது நட்மெக் வந்துட்டு இதுவும் நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். இதை ரொம்ப ஜாஸ்தி போட்டீங்கன்னா வந்து ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டாமினன்ட் பண்ணிடும். அதனால வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இருந்துச்சுனாலே போதும். இப்ப இது நல்லா கொதிச்சோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க ஃபிளேம. இந்த பால் வந்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு இல்ல இந்த மாதிரி சில்வர் டப்பால போட்டுட்டு நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. நம்ம ஃப்ரிட்ஜ்ல எல்லாமே வைக்கிறதுனால சாதாரணமா ஒரு ஓபன் டப்பால போட்டு வச்சிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் மத்ததோட தான் இதை கலந்துற மாதிரி ஆயிடும். அதனால நல்ல ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூடி போட்டு வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நான் ஆக்சுவலா நான் ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சிட்டீங்கன்னா போதும். இப்ப சில்லுன்னு ஆயாச்சு. இப்ப நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம்.
சர்வ் பண்றதுக்கு மேல நீங்க நட்ஸ் வேணா நட்ஸ் கிரேட் பண்ணி போட்டுட்டு குங்குமம் பூ போட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பரான பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. சோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ, பை.